கடவுள் வந்து நல்லவங்களை தான் சோதிப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் என் வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்லதும் பண்ணதில்லை. ஆனால் என்னை ஏன் சோதிக்கிறான் அப்படின்னு நேற்று ஒரு வடிவேலு படத்தை போட்டு ஒரு மீம்ஸ் ஒன்று போட்டிருந்தாங்க, நான் ரொம்ப ரசித்தேன் அதை. அது மாதிரி சினிமாவில் வந்து நல்லவங்களை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆமாம், ஆனால் இங்கேயும் நிறையா சோதனைகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த கொரோனா வடிவத்தில் வந்து பல சோதனைகள் சினிமாவுக்கு. அதே மாதிரி இந்த டிஜிட்டல் இந்தியா அது வந்து இன்றைக்கி முழுமையாக நிறைவேறிட்டு இருக்கிறது. கடந்த கொஞ்ச நாளாக தான் ஜூம் ஆப்பு என்னன்னே தெரியாதவங்களாம் ஜூம் ஆப்பில் உட்காந்து பேச வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சு. ஆமாம், ஒரு காலத்தில் நம்மளே வந்து தயாரிப்பாளர் சங்க மீட்டிங்கெல்லாம் போகும்போது இன்டர்நெட்டையே இன்டர்காம்னு சொன்னவங்க அங்கே இருந்தாங்க. ஆமாம், இந்த இன்டர்காம்லாம் வர வர ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னா தயாரிப்பாளர் சங்க. ஆமாம், ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சம்பள குறைப்பு சமாச்சாரமாக பேசுகிற அவ்வளவு வீடியோக்களும் ஜூம் ஆப் மூலமாக தான் அவங்களுடைய கான்ஃபரன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, நேற்று முக்கியமான தயாரிப்பாளர்கள் மீண்டும் உட்காந்து பேசியிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, விஷால் வந்து தானாகவே முன் வந்து அவருடைய சம்பளத்தில் 2 கோடியை குறைச்சிக்கிட்டதாக ஒரு தகவல் இருக்கு. என்ன விளையாடுறீங்களா? ஏன் விஷால் நடிச்சுக்கிட்டு இருக்கிறது 2 படம், ஒன்று சக்கரா இன்னொன்று துப்பறிவாளன் 2. ரெண்டுமே அவர் தான் தயாரிப்பாளர். அப்புறம் அதில் 2 கோடி ரூபா குறைச்சிக்கிட்டாருன்னா என்ன இருக்கும்? அதனங்க பல முறை சொல்லியிருக்கான் கேபி ஃபிலிம்ஸ் பாலு படத்தில். ஓ, அவர் இனி நடிக்க போற படமா? ஓகே ஓகே, விளக்கமா சொல்ல வேண்டியதானே. படத்துக்கு ஒரு 2 கோடி ரூபா சம்பளத்தை குறைச்சிருக்கிறதா சொல்றாங்க. நிஜமாவே நல்ல அறிகுறி. ஆனா இதுல என்ன ஒரு சந்தோஷமான விஷயம்னா, இப்பந்தான் முதல் தடவையா ஒரு முன்னணி ஹீரோக்களை ஒருத்தர் என்னோட சம்பளத்தை நான் குறைக்கணும் அப்படிங்கிற செய்தியவே காதுல கேட்க முடியுது. ஏன்னா வழக்கம் போல உதயா உதயா உதயானே சொல்லிக்கிட்ட வேண்டியது, இப்பதான் விஷாலுங்கிற ஒரு பேரையே சொல்ல முடியுது. ஆனா விஷாலை விட இன்னொரு முன்னணி நடிகர் இருக்காரு, அவரும் ஏறக்குறைய சம்பளத்தை குறைச்சிருவாரு போல இருக்கு. அது யாரு? அஜித். நிஜமானுமா? ஆமா. என்னன்னா போனி கபூர் கிட்ட அவர் வந்து எப்பயுமே மெயில்ல தானே கம்யூனிகேட் பண்றாரு. சோ இந்த இஷ்யூலாம் இப்ப அடிபட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணிருக்காருன்னா, போனி கபூருக்கு வந்து அஜித் வந்து ஒரு மெயில் அனுப்புனதா ஒரு தகவல் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப இதை பத்தி நம்ம பேச வேணாம், அந்த வலிமை படம் ரிலீஸ் ஆகும் போது உள்ள சிச்சுவேஷனை கருத்துல வச்சுக்கிட்டு அன்னைக்கு வந்து நம்ம தேவைப்பட்ட நம்ம சம்பளத்தை குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்காராம். இல்ல, அது ஒரு நல்ல காரணம் தான். ஏன்னா நீங்கள் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த சூழ்நிலை எல்லாமே மாறி மக்கள் வந்து சகஜமாக தியேட்டருக்கு வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அன்னைக்கு இது தேவையே படாது, சம்பள குறைப்புங்கிறதே தேவைப்படாது. இப்போ இவங்க என்ன சொல்கிறது என்னன்னா, தியேட்டர் வந்து பாதியாக குறைஞ்சிரும், ஆக்குபென்சி குறைஞ்சிரும், மக்கள் வரமாட்டாங்க, அதனால் எங்களுக்கு லாஸ் ஆகும், அதனால் சம்பளத்தை குறைங்க அப்படின்னு தானே கேட்குறாங்க. வலிமை வரும்போது இது எல்லாமே மாறி ஜனங்க கூட்டம் கூட்டமாக தியேட்டருக்கு வர்ற சூழ்நிலை இருந்தால் ஏன் குறைக்கணும்? கரெக்டு தான். அதே நேரம் இந்த சம்பள குறைப்பு அப்படிங்கிறது ஒரு கண் துடைப்பாக மாறிடக்கூடாது. ஏன்னா அப்படி ஒரு சந்தேகமும் இருக்குது. என்னென்னா சில கடையில் வந்து இந்த தள்ளுபடி போடுவாங்க. என்னன்னா அந்த பொருள் வந்து நியாயமாகவே அதனுடைய விலை 100 ரூபா தான் இருக்கும். இவன் என்ன பண்ணுவான், அந்த தள்ளுபடி பிரிவில் என்ன பண்ணுவான், அந்த பொருளோட விலையை 150 ரூபான்னு போட்டு அது மேலே ஒரு கோடை போட்டு அடிச்சுட்டு கீழே வந்து 100 ரூபான்னு போட்டிருப்பான். மக்கள் பார்ப்பான், 150 ரூபா பொருளை 100 ரூபாய்க்கு கொடுக்குறாருன்ட்டு அப்படியே வாங்கிட்டு வெளில வந்தால் பிளாட்ஃபார்மில் 80 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருப்பான். ஸோ அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. ஏன்னா இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டு என்ன சம்பளம் வாங்குறாருங்கிறது அவருக்கும் தயாரிப்பாளருக்கு தான் கரெக்டாக தெரியும். ஸோ இப்போ அந்த தயாரிப்பாளர் வந்து ஹீரோ கேட்குற பணத்தை கொடுத்துட்டு வெளியில் போய் இவர் எங்கிட்ட இவ்வளோ வாங்கிட்டாருன்னு சொல்லுவாரா? நிச்சயமாக சொல்ல மாட்டார். அதுக்கப்புறம் இங்கே பணப்பரிவர்த்தனையே வந்து 100% டிரான்ஸ்பரண்ட்டாக நடக்கிறது இல்லை, இல்லை 2 கலரில் நடக்குது. ஸோ அதனால் இந்த சம்பள குறைப்பு அப்படிங்கிறது கண் துடைப்பு இல்லாமல் கரெக்டாக நடக்கணும், அதுதான் வந்து பலன் கொடுக்கும் இல்லையா? காலையில் ஒருத்தர் என்கிட்ட ஒரு பேப்பரை கொடுத்து, அண்ணா இந்த அட்ரஸ் இங்கே எங்கன்னு இருக்குங்க கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். பேப்பரை வாங்கி பார்த்தா ஒன்றுமே இல்லைங்க. அந்த மாதிரி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி சென்னை சிட்டி முழுக்க சில இடங்களில் பார்த்தேன், ஒரு போஸ்டர் பார்த்தேன், பிதான் ஒரு படத்தோட போஸ்டர். ஆமாம், கிட்டத்தட்ட இந்த வெள்ள பேப்பர் மாதிரி பிதான் இருக்குது. அந்த போஸ்டரில் வேற எதுவும் பெருசாக இருந்த மாதிரி ஏதோ ஒரு ஹில்ஸ் மாதிரி தெரியுது. இல்லை இல்லை, நானும் பார்த்தேன். அதாவது என்னென்னா, இப்போ பிரபலமான இயக்குநர்கள் ஒரு மிஷ்கினோ அல்லது ஒரு மணிரத்னமோ அல்லது வேற யாரோ ஒரு பாலா ஒரு அட்லி ஒரு சங்கர், அவங்க வந்து ஒரு வெள்ள பேப்பரில் வெறும் சங்கர் வெறும் அட்லி அப்படின்னு அடிச்சு ஒட்டினா கூட ஆகா என்னமோ அதில் இருக்கு அப்படின்னு தோணும். இந்த டைரக்டரும் யாருன்னு தெரியல, இந்த படத்தில் நடிக்கிறவங்க யாருன்னு தெரியல, சும்மா மொட்டையாக பெருசு பெருசாக ஒரு போஸ்டரு. அதனால என்ன லாபம், யாருக்கு லாபம், எதுவுமே. அதை விட பட பூஜை அப்படிங்கிறது 2 டைப்பில் தான் நடக்கும். ஒன்று வந்து ஷூட்டிங் பூஜை, இன்னொன்று ரெக்கார்டிங் பூஜை. ஸோ இப்போ உள்ள சூழலில் நீங்கள் ஷூட்டிங்கே ஆரம்பிக்க முடியாது,
அதுக்கடுத்து அந்த பிதா படம் இருக்குல்ல, இன்று பூஜைன்னா ஒட்டினாங்கல்ல, அன்னைக்கு ரெக்கார்டிங்கும் நடக்கல. அப்புறம் என்ன பூஜைங்கிறதே ஒண்ணுமே புரியல. அது மட்டும்தான் சர்ச்சையா? கூடுதல் சர்ச்சையே அந்த படத்துல வந்துருச்சு, அந்த போஸ்டர்ல. ஓகே, அதுல வந்து பாத்தீங்கன்னா தயாரிப்புன்னு சொல்லிட்டு மாலிக்னு ஒரு பேர்லாம் இருக்கும். ஆமா, மலேசியா மாலிக், மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் அவரு. ஆமா, அவரோட கம்பெனி பேரை போட்டாங்க, இவர் தான் தயாரிக்கிறாரு இந்த படத்தை அப்படின்னு. பார்த்தா அவர் அந்த படத்தை நான் தயாரிக்கவே இல்லைன்னு அடுத்த நாள் சொல்றாரு. இது எப்படி நடந்துச்சு இது? இல்ல இல்ல, அது ஒரு சின்ன உரிமையில அது நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்துல வந்து நடிக்கிற மதியழகன், அதாவது நம்ம விசாரிச்ச பிறகுதான் தெரிஞ்சது இது என்ன போஸ்டர், இதுல யாரு நடிக்கிறாங்க, யாரு இயக்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் அப்புறம் நம்ம கேட்கும் போது மிஸ்கினுடைய தம்பி தான் இந்த படத்தை இயக்குறாரு. சவரக்கத்தி டைரக்டர், அவரோட படமா இது? ஆமா, அதுக்கான எந்த கலரும் இல்லையேங்க இந்த படத்துல. அதுக்கு என்ன சிகப்பு கலர் இல்லைங்கிற. அதுல வந்து இந்த மதியழகன் மகா படத்தோட ப்ரொடியூசர் அவரு நடிக்கிறாரு அப்படின்னு ஒரு தகவல் அப்புறம் நான் கேள்விப்பட்டேன். அதுல என்னன்னா, இந்த மகா படத்தை வாங்கினது மாலிக். அவர் என்ன சொன்னாரா, அதுக்கு ஏதோ ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காரு, இப்போ அவங்க உட்காந்து பேசி இந்த படத்தை நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ மழை மழைன்னு அந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ அந்த உரிமையில் வந்து இந்த படத்தையும் அவர் வாங்கிப்பாருன்னு நினச்சி போட்டாரா, இல்லை அவர் தயாரிப்பாருன்னு நினச்சி போட்டாரா என்னன்னு தெரியல. ஓகே, அதுக்கடையில் அவரே வந்து எனக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஒரு அறிக்கையை கொடுத்துட்டார். கேட்காமலே பேரை போட்டார். ஆமாம், இப்போ ஒரு படம் எடுக்கிறாரு ஒரு தயாரிப்பாளர், இப்போ அந்த படம் வந்து பெரிய நஷ்டத்தை கொடுத்துருச்சுன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுவாங்க? எப்போ அந்த சினிமாவே வேணாம், கோடம் பார்க்கறதுக்கு ஒரு பெரிய கும்பிடுன்னு போட்டு ஓடிடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, மறுபடியும் படம் எடுப்பாங்க. என்னங்க அப்படின்னு, இல்லை சார் தொலைச்ச இடத்துல தானே அதை தேட முடியும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி பல பேர் படம் எடுத்துட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தரை பற்றி தான் சொல்ல போகிறேன். கொரில்லான்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, ஜீவா படம். ஆமாம், அந்த படத்தை தயாரித்தவர் விஜய். அதில் பார்த்தா அவருக்கு பெரிய நஷ்டம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மீண்டும் படம் எடுத்து நம்ம விட்ட காசை இங்கே இருந்தே எடுக்கணும் அப்படின்ட்டு அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்ணியிருக்காரு. என்னன்னா, அருண் விஜய் மிஸ்கின் காம்பினேஷன்ல ஒரு படம் பண்றாரு. ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. எதுக்கு விஜய் நியூஸ் சொல்றீங்க மறுபடியும்? இப்ப அருண் விஜய்ப்பா அதெல்லாம் கிடையாது, வாடன்னா நாங்க அடிப்போம். அந்த மாதிரி விஜய்ங்கிற பேரே வரக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு டெய்லி விஜய் நியூஸ், விஜய் நியூஸ்னா அருண் விஜய் நான் எப்படி சொல்றது? அருண் வேற ஏதாவது பேர் சேர்த்துக்கல, அருண் டேஷ். அருண் டேஷ் சொல்லிடுவோமா? விஜய்ங்கிற பேரு வரக்கூடாது. அருண் டேஷ், அருண் டேஷ்னே சொல்லிடுவோம்பா. ஓகே, இப்ப என்னன்னா, அப்படி ஒரு ப்ராஜெக்ட பிளான் பண்ணி மிஸ்கினுக்கு பாத்தீங்கன்னா 4 கோடி ரூபா சம்பளமா, அருண் டேஷ்க்கு 3 கோடி ரூபா சம்பளம் கேட்டிருக்காரு அவரு. உடனே இவர், சார் என்ன சார் இவ்வளவு பெரிய சம்பளம் கேட்குறீங்களே, கொஞ்சம் குறைச்சிங்க அப்படின்னாரா. எப்ப லைக்காவே எனக்கு வந்து 2.5 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க, அப்ப நீங்க கொடுத்தா என்ன அப்படின்னு அருண் டேஷ் கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வேற என்ன, ஹீரோவா கேட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்ல முடியும்? ஸோ அந்த சம்பளத்துக்கு ஒத்துக்கிட்டாரா அந்த கொரில்லா ப்ரொடியூசர். ஆனா பரவாயில்லண்ணா, தப்பி தவறியாவது அருண் விஜய் சொல்லிடுவீங்கன்னு பாக்குறேன், கரெக்டா அதை பிடிச்சி. கண்டிப்பா சொல்ல மாட்டோம்ப்பா. இப்ப துக்ளக் தர்பார் ஹீரோ இருக்கார்ல, டேஷ் சேதுபதி, அவரை பத்தி சொல்லும் போது இப்படிதான் சொல்லுவோம். ஆனா இந்த தமிழ் சினிமாவில் வந்து நடிகர் திலகம், மக்கள் திலகம்லாம் இருக்காங்க. இங்கே இப்போ நீங்கள் சொன்ன தயாரிப்பாளருக்கு அட்வான்ஸ் திலகம் அப்படின்னு என்ன ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அவர் அட்வான்ஸ் அள்ளி வழங்கிட்டு இருக்காரு. அப்படியா? அப்படிதான் வந்து விண்ணை தாண்டி வருவாயா 2 எடுக்கிறதுக்காக கௌதம் மேனனுக்கு 1 கோடி ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்கிறாரு. சிம்புக்கு 4 கோடி ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்கிறாரு. ஏஆர் ரஹ்மானுக்கு 50 லட்சம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்கிறாரு. இப்போ அந்த ப்ராஜெக்டே நகராது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை திடீர்னு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கிறாரு கௌதம் மேனன், அவராகவே முன் வந்து ஒரு 50 லட்சத்தை திருப்பி கொடுத்துட்டாராம். கௌதம் மேனன் திருப்பி கொடுத்துட்டாரா? திருப்பி கொடுத்துட்டாராம். இது அப்புறம் பார்த்துக்கலாம், இதை பிடிங்க முதல்ல அப்படின்ட்டு. இப்போ சிம்புகிட்ட வந்து அதை எப்படியாவது வாங்கிடலாம் அப்படின்னு அவர் முயற்சி பண்ணுறாரு. அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இந்த ப்ராஜெக்ட் அப்படியே ஐஸ்வரி கணேஷ்ட்டை மாற்றி விடலாம் அப்படின்னு ஒரு பக்கம் அந்த பேச்சுவார்த்தையும் நடந்துகிட்டு இருக்கு. ரஹ்மான் பிரச்சனையே இல்லை, அவர் கொடுத்த அட்வான்ஸை வேற படத்தில் கூட பாட்டு போட்டு கொடுங்க சார்னு கழிச்சுக்கலாம், அந்த பயம் அவருக்கு கிடையாது. இப்போதைக்கு பெரிய பிரச்சனை இதுதாங்கிறாங்க. இது சிம்புகிட்டேருந்து வாங்குறதா, இல்லை அப்படியே கொண்டு வந்து ஐஸ்வரி கணேஷனை மாற்றி விட்டுட்டு அவர்கிட்டேருந்து வாங்கிக்கிறதா அப்படின்னு. அதான் ஒரு படம் எடுத்துட்டு ஓஹோன்னு மற்றவங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்குறாரு. மணிரத்னம் இயக்குற பொன்னியின் செல்வன் வந்து தாமதமாயிட்டே இருக்கு, அதுக்கான காரணம் பல தடவை சொல்லியாச்சு. அதே நேரம் வந்து ஒரு தயாரிப்பு நிறுவனம் வந்து இப்படியே உட்காந்துருக்க முடியாதுல்ல, எப்படா கொரோனா குறையும் அப்படின்ட்டு. அதனால மணிரத்னம் நிறுவனம் என்ன முடிவு பண்ணியிருக்கு அப்படின்னா, வெப்சீரிஸ் தயாரிக்க ஆரம்பித்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி ஒரு சப்ஜெக்டை ரெடி பண்ணியிருக்காங்க. அதாங்க, அவங்க லாக்டவுனில் உட்காந்து கதையை தயாரிச்சுட்டு இருக்காங்க. ஆமாம், சுகாசினி மணிரத்னமும் பேசிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல, நாங்க நடுவுல ஒரு படம் பண்ண போறது இல்ல அப்படின்னு அவங்க ஒரு அறிக்கை ஒண்ணு. ஆமா ஆமா ஆமா. என்னன்னா,
அமேசானுக்காக வந்து இந்த வெப்சீரிஸை பிளான் பண்ணியிருக்காங்க. அதை வந்து 4 டைரக்டர்கள் இயக்குறாங்களா, அதில் ஒரு டைரக்டர் தான் சுகாசினி. இப்போ தெரியுதா, ஏற்கனவே ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் தான் அது. அதான் அந்த பொன்னியின் செல்வன் தாமதம் அப்படின்னு வரும்போது எனக்கு இன்னொரு சந்தேகம் வந்துருச்சு. சௌந்தர்யா ரஜினிகாந்த் ஒரு பெண் பொன்னியின் செல்வன் அனிமேஷன் ஒன்று பண்ண போகிறதா சொன்னாங்களா, அதோட கண்டிஷன் என்ன? எம்எக்ஸ் பிளேயர் தான் அந்த படத்தை தயாரிக்க போகிறதா சொன்னாங்க. ஆமாம், அவங்கள்ட்ட இல்லாத காசா, ஏன் டிலே ஆகுது? ஆமாம், என்னென்னா அந்த ப்ராஜெக்டும் வந்து ட்ராப்டு. அப்படி அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா மணிரத்னத்துடைய பொன்னியின் செல்வன்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இவர் ஆரம்பித்ததுனால அந்த ப்ராஜெக்டை அவங்க ட்ராப் பண்ணிட்டாங்களாம். பக்கவாத்தியத்துக்கு சுழுக்கு, பாட்டுக்கே போட்டாச்சு முழுக்கு.